ओम शांति। இன்றைய வாணியில பாபா சொல்றாங்க, இனிமையான ஆத்மாக்களான குழந்தைகளே, இப்போ எல்லாமே முடிய போகுது. ரெண்டே ரெண்டு கண அப்படின்றாரு பாபா. தோ கண தேனேசே பாப் துவாரா மகள் மில்தே ஹே அப்படின்றார். अब यह सब खत्म होने वाले, सब खत्म होने वाला है। दो खण देने से बाप द्वारा महल मिलते हैं, अदावद எல்லாமே முடிய போகுது. நமக்கு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. இப்போ எங்கிட்ட என்ன இருக்கு? நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா என்னுடையதுன்னு என்ன இருக்கு? உண்மையாகவே எனக்காக என்ன இருக்கு? நான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே இழுத்து பிடிச்சிட்டு என்னுடைய உடலை கூட நான் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உடல் கூட பலகீனமா இருக்கு. எப்ப வேணா நீ வெளியேறுன்னு சொல்லுது. உறவுகளையும் பிடிச்சுட்டு இருக்கேன், மற்றவங்களை வெளியாட்களை இல்லை, நம்ம குடும்ப உறுப்பினர்களையே பிடிச்சு வச்சு நடக்கிறதா இருக்கு. நம்ம வேலை எப்ப போயிடுமோ, நம்ம என்ன ஆகுமோ அடுத்த நொடி, எதுக்கு என்ன ஆகுமோ, அப்ப எதுவுமே என்னுடையதா நிரந்தரமானதா எனக்கான உறுதியா எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட உலகத்துலதான் நாம ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓரளவுக்கு ஒரு துளி அளவுக்கு ஏதோ ஒரு கணக்குலதான் இன்னும் இத்த பிடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா எப்ப வேணா எது வேணா என்னை விட்டு நீங்கன்னு மனுஷங்க கிட்ட பேச பயமா இருக்கு. ஏன்னா எப்போ எங்க விரோதி ஆயிடுவாங்களோ, எங்க கோச்சிப்பாங்களோ, நம்மளை விட்டு யார் நீங்கிடுவாங்களோ அப்படின்ற எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறோம்னா அப்ப நமக்குன்னு ஒரு கணக்கு பாக்கியம் எதுவுமே இல்லைன்றது அங்க ப்ரூஃப் ஆகுது. பாபா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல போனா இதுவும் முடிஞ்சிரும்ன்ற. அப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் யாரா இருக்கேன்? பாபா உதாரணம் சொல்வாரு, பாகவதத்தினுடைய உதாரணம் சொல்றாரு. இன்னைக்கு அந்த குசேலன் சுதாமா ரொம்ப ஏழ்மையில இருந்தான், அவனுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நாம இங்க என்ன நிலைமையில இருக்கிறோம், இதுதான் பாகவதம் சொல்ற குசேலனுடைய நிலைமை. அவனுக்கு நிறைய குழந்தைகள், பசி பட்டினியா இருக்கிறாங்க. அந்த காலத்துல தானியத்தினுடைய பானையும் ஒரு தண்ணியினுடைய குடத்தையோ முழுக்க தொடைக்க கூடாது. ஒரு பிடியாவது அதுல ஒரு தானியம் இருக்கணும், தொடச்சிடக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்த காலம். ஒரு காலத்துல அந்த மாதிரி வெறும் பானையா இருக்கக்கூடாதுன்னு நாலு தானியம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இவங்கிட்ட சுத்தமா ஒண்ணுமே இல்லை. அந்த தன் வாழ்க்கையை வந்து எப்படி நடத்துறதுன்னு தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டான் குசேலன். அப்பதான் கிருஷ்ணனை சந்திக்கணும், மகாராஜாவா துவாரகையில இருக்காங்க. அவனை போய் சந்திச்சு ஏதாவது கேட்கணும், உதவி கேட்கணும் அப்படின்ற நெருக்கடி. அதனால வரான்னா வெறுங்கையோடு எப்படி போறது அப்படின்னு அந்த பானையில அடியில வெறும் பானையா வைக்க கூடாதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு தோ கண அப்படின்றார் பாபா. இன்னைக்கு அப்படின்னா என்ன, ஒரு ரெண்டு நெல் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த அவல்னு சொல்லப்படுற அத வந்து ஒரு சின்ன இத்துணூண்டு ஒரு சின்னதா ஒரு மூட்டை கட்டி கையில வச்சு எடுத்துட்டு போறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது, அவனுக்கு மாளிகை கிடைத்தது. இங்க இறைவன்கிட்ட அதை கொடுத்த உடனே அது வந்து அவனுக்கு அங்க மாளிகை கணக்கா உருவாச்சு அப்படின்னு. இப்போ பக்தியில என்ன சொல்றாரு, பாபாவே புனர்ஜென்மங்களினுடைய கணக்கு பத்தி நமக்கு எத்தனை முறை சொல்றாரு. ஒரு பிறவியில படிப்பு இல்லாதவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மை நிலையில கல்வி இல்லாதவங்களுக்கு அறிவை கொடுக்குற, அறிவை தானமா கொடுக்குற, உனக்கு தெரிஞ்ச அறிவை நீ தானமா கொடுக்குற, உனக்கு தெரிஞ்ச கல்வியை நீ வந்து இல்லாதவங்களுக்கு
அந்த கல்வியை தானமா கொடுக்குறேன்னா அது ஒரு புண்ணியமா மாறி அடுத்த பிறவிக்கு நீ பெரிய படிப்பாளியா வர்றதுக்கான காரியத்தை அது உருவாக்கும், தானா உருவாகும். அடுத்த பிறவியில் அந்த பாக்கியம் வரும் கூடவே. பொருட்செல்வம் கொடுத்தாலும் வஸ்திர தானம் கொடுப்பாங்க சில பேரு, அவங்களுக்கு அடுத்த பிறவியில நல்ல துணிமணிகள் கிடைக்கும். அதே மாதிரி ஏழைகளுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க நிறைய பேரு, பெரிய அரண்மனையில போய் பிறப்பான். இதெல்லாம் அடுத்த பிறவி கணக்கு. என்ன கொடுத்தா அதுதான் அடையிறான், அதுல வேற அடையிறது இல்லைன்றதும் பாபா நமக்கு நல்லா புரியும். கல்வியை கொடுத்தா கல்விமான் ஆக போறேன், செல்வம் கொடுத்தா ஸ்ரீமான் ஆக போறேன், வஸ்திரம் கொடுத்தா அதை தான் அடைய போறேன், மற்றதெல்லாம் கிடைக்காது. எதை கொடுத்தாயோ அதை அடைவாய். உலகம் நல்லா இருக்கட்டும்னு சும்மா நினைப்பாங்க, ஐயோ இந்த உலகம் இப்படி இருக்கே நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சாங்க. நான் அடுத்த பிறவில உன் மனசுக்கு எந்த சுமையும் ஏறாத மாதிரி அந்த வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கை எப்படி வேணா இருக்கும், ஆனா அவங்க மனசு லேசா இருக்கும் அடுத்த பிறவில. அது ஒரு பிறவிக்கு தான், ஒன்று தான், எதை கொடுத்தியோ அந்த ஒன்று தான். நீ நாலு கொடுத்தா நாலு வரும், ஒன்று கொடுக்கறதே அதிகம் இப்போதைக்கு. இப்படிதான் துவாபர யுகத்திலிருந்து இம்மையில் செய்த இம்மையில் விதைத்த ஒரு விதை மறுமையில விளையுது அப்படின்னு கர்ம விதி வினை பயன் அப்படின்னு சொல்றது இது வருதுன்னு பாபா சொன்னார். இப்போ சுதாமா அல்லது குசேலன் கொண்டு வந்து கொடுத்தது அவள், அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கணும் அடுத்த பிறவிக்கு? இல்ல அடுத்த பிறவி இல்ல, இந்த பிறவிலே கடவுள்கிட்ட கொடுக்கறான் இல்லையா, அவன் மனுஷனுக்கு கொடுத்தது இல்ல கடவுளுக்கு கொடுக்கறான். அப்ப கொடுத்தா என்ன கிடைக்கணும்? ஒரு 10 மூட்டை நெல்லு அவன் வீட்டுக்கு வந்து யாராவது இனாமா கொடுத்துட்டு போகணும். அதே நேரத்துல அங்க வந்து அவனுடைய மனைவி கிட்ட அரிசியோ தானியமோ ஏதோ ஒண்ணு கொடுத்து போகணும். அந்த குழந்தைகள் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடனடியா சாப்பாடு கிடைக்கிற ஒரு பாக்கியத்தை இவன் வந்து இங்க கொடுக்கற தானியத்துக்கு பலனா அங்க போய் கிடைக்கணும். பாபா சொல்ற கணக்கு படி பார்த்தா. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு செல்வமும் தானியங்களும் பெரிய மகளும், அந்த குடிசை இருந்த இடத்துல மகளை மாறி போச்சு, சகல சம்பத்தும் ஒரு சேர எல்லாமுமே இருந்தது. அவர்கள் வயோதிக தாய் தகப்பனுக்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை வந்தது, அவங்க அந்த முதுமையிலும் ஒரு தெம்பு அடைஞ்சாங்க. அதாவது சுதாமா வந்து கொடுத்தது ஒரு இவ்வளோன்னா, அப்போ உனக்கு வெறும் தானியம் உணவு மட்டும் கிடைக்காம அவனும் அவனை சார்ந்தவர்களும் எல்லாருமே நல்லாயிட்டாங்க. அப்ப இத்தனை பாக்கியத்தை ஒண்ணு கொடுத்து எப்படி வாங்குறான் அவன்? இதுதான் இங்க கேள்வி. பாபா இங்க சொல்றது, பாபா சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் நீ கல்வி கொடுத்தா கல்விமான் ஆவே, செல்வம் கொடுத்தா செல்வ சீமான் ஆவே, அதுதானே சொல்றாரு தினமும். ஆனா இங்க தானியம் கொடுத்ததுக்கு மாளிகை எப்படி கிடைச்சது, மற்ற எல்லாமே எப்படி கிடைச்சது, அது கேள்வி. இன்றைக்கு முரளியிலும் பாபா அதுதான் சொல்றாரு. 2 தானிய மணி கொடுக்கறதுனால தந்தை மூலமா மாளிகை கிடைக்குதுன்ற. அப்போ என்கிட்ட என்ன இருக்கு இங்க, என்கிட்ட என்ன இருக்கு? பாபா சொல்வார், நீ எல்லாத்தையும் ஒப்படை எனக்கு, டிரான்ஸ்பர் பண்ணு, மேரா அப்படின்றது எல்லாமே தேரா அப்படின்னு மாத்திடுன்றார் பாபா. பாபா என்னதுன்னு என்ன இருக்கு, என்னுடையதுன்னு என்ன இருக்கு, இதையெல்லாம் உன்னுடையதா கொடுத்துட்றேன். இந்த 5 யுகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 யுகங்களிலும் என்ன பயன் இருக்கு இந்த நாடகத்துல அப்படின்னா, அதை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரமா விளக்கிட முடியாது. ரொம்ப ஆழ்ந்த கடல் மாதிரி நாம நினைக்கிறோம், பகல் இரவு சொர்க்கம் நரகம் இது ரெண்டுமே இல்லாத வீட்டுல உட்கார்ந்திருந்த அமைதி நிலை. அப்ப ஆத்மாவுக்கு என்ன பயன் கிடைக்கலன்றதான் யோசிக்கணும். ஒரு ஓரல் அவுட்லுக்கா பார்த்தா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, நமக்கு பாரம் சுமக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா கலியுகத்துல இருந்துகிட்டு நம்ம பார்க்கும்போது இப்படி எல்லாம் ஃபீல் ஆகும். வேறு சிலர் கூட கேக்குறாங்க, பாபா கிட்ட நான் ஒரு சகோதரர் கேக்குறாரு, நான் இந்த பிறவியில ஒரு கிரகஸ்தியா இருக்கேன், இப்ப நான் என்ன கேட்டாலும் பாபா கொடுப்பார் இல்லையா
என்னன்னா குழந்தையா இருக்கேன், குழந்தை என்ன விரும்பினாலும் அப்பா நேரடியா வந்திருக்காரு, எதை தான் கொடுக்க மாட்டார், நான் கேட்டது எதுதான் இல்லைன்னு கொடுப்பார் இல்லையா. அப்ப அடுத்த பிரிவிலிருந்து நான் இந்த சம்சாரத்திலேயே ஈடுபடாம இருக்க ஒரு வரம் கொடுப்பாரா எனக்கு, அப்படி வரம் கொடுப்பாரா பாபா இப்போ இந்த சம்சாரம் முடியல எனக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. இது ஏன் இந்த கேள்வி வருது, சம்சாரம் சாகரம் போல முழுகடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா பாபா என்ன சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு. ஏன் சொன்ன, அடுத்த பிரிவுகள்ல நாம சம்சாரத்துலதான் இருக்க போறோம். கடவுள் வந்து உருவாக்குறதே சம்சாரத்தினுடைய வாழ்க்கையை தான், சந்நியாச வாழ்க்கை கிடையாது. அதனாலதான் விஷ்ணு கம்பைண்டா காட்டப்படும், லக்ஷ்மி நாராயண் தனித்தனியா காட்டாம அவங்க தனித்தனியா தான் இருப்பாங்க. ஆனா காட்டுறது எப்படி, இணைந்த சொரூபமா காட்டுறாங்க. அதுக்கு காரணத்தை கூட பாபா சொல்ற, யான் பெண் இணைந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையை தான், கிரகஸ்த ஆசிரமத்தை தான் நான் உருவாக்க வந்திருக்கேன். ஏன்னா நானும் குழந்தைகளான உங்க கூட பார்த்து பண்றேன், இதுவும் குடும்பம், குடும்பத்தினுடைய தந்தை தாயும் எல்லா உறவுமா நான் இருக்கேன், நீங்களும் என்னோட எல்லா உறவுமா இருக்கீங்கன்னு இங்க விதை விதைக்கப்படும் போதே ஒரு குடும்ப வாழ்க்கை தான் உருவாக்குறார் பாபா. அப்போ இந்த முழு உலகம் புதிய உலகம் பாபா கொண்டு வர்றாருன்னா குடும்ப வாழ்க்கையா தான் இருக்கும். அது நான் வந்து இல்லறமே வேண்டாம், தனியா இருக்க வரம் கேட்பேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும், முதல்ல நம்மளுடைய சிச்சுவேஷன் நம்மளை ஒரு கேள்வி கேட்க வைக்குதுன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன. இன்னொன்னு பாபா சொல்லுவார், எல்லாம் நன்மைக்கேன்னு, நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை இருக்கோ அது ஒரு நன்மைக்காக இருக்குன்னு. ஏன்னா இப்ப எல்லாத்துல இருந்தும் விலகுன்றார் பாபா, புத்திய வெளியே கொண்டு வா, எந்த இதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் பதித்தமா இருக்கு, நம்ம புத்தி நம்ம கண்ணுக்கு காமாலே இருக்கு, எல்லாம் மஞ்சளா பளிச்சுண்டு இருக்கு, ஆனா எல்லாமே மஞ்சளா இல்லைங்க, நம்ம கண்ணுல இருக்கிறது. நான் கூலிங் கிளாஸ் போட்டா வெள்ளையா இருக்கிறது கூட கருப்பா தெரியும், கண் தோஷம், கண்ணாடி தோஷம் இருக்கு இப்ப நமக்கு. ஆனா பாபா சொல்றாரு, இது எல்லாமே அழுக்கு பதித்தம், இது நரகம், இங்க இருக்கிறவங்கெல்லாம் உன்னுடையவர்கள் இல்லை, தேகத்திலிருந்து விடுதலையாகு, கர்மாவிலிருந்து விடுதலையாகு, உறவுகள்ல இருந்து விடுதலையாகு, எதுவுமே சொல்ல கிடையாது, அது மேல இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விலகட்டும் உன் புத்தி, அது அடிமைப்படுத்துதா நீ விலகு, உன் புத்தி அந்த விஷயத்திலிருந்து விலக்கு, நீ விலக்கு, மனுஷங்க வேண்டாம், குடும்பம் வேண்டாம், கடமை வேண்டாம்னு பாபா சொல்லவே கிடையாது, சொல்லவும் மாட்டார். என்ன குடும்ப வாழ்க்கையை தான் உருவாக்கவே வந்திருக்கார். அதனாலதான் சன்னியாசிங்க பாபா கிட்ட வந்து ஆஸ்தி வாங்கறது கிடையாது, இல்லற வாசிகள் தான் பாபா கிட்ட வர்றாங்க. ஆனா நமக்கு இங்க வந்து எதுவுமே நம்மளுடையதா இல்லைன்னும் போது அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு எல்லாமே தொல்லை கொடுக்கறதா நம்ம உணர்றோம், கஷ்டம் கொடுக்கறதா சுமைய உணர்றோம். அந்த சுமையால நாம் என்ன சொல்றோம், இது வேண்டாம், இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரோம். அந்த பழம் புளிக்குதோ கசக்குதோ, நமக்கு அது சுவை கொடுத்தா கசப்பையும் இனிக்குதுன்னு, அது கசக்கிறதுனால, அதாவது நமக்கு கிட்டாததுனால எட்ட போறோன்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா உண்மை என்ன, இந்த முழு உலகத்திலிருந்து உனக்கு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப விரும்பத்தக்கதாகவும் இன்னும் சிலருக்கு இருக்கும். சிலர் சொல்றாங்க இல்லையா, மோகத்தை விட முடியல எனக்குன்னா, அது ஒரு பாரதியார் கூட சொல்வார் இல்லையா, இந்த மோகம் என்னும் கொன்று போட வேண்டும் அப்படின்னு சொல்வார். அது கொன்று போடுற அளவுக்கான ஒரு பயங்கரமான எதிரின்றதே நமக்கு தெரியாம அதுக்கு அடிமையாயிருக்கிறோம். இங்க பாபா வந்து ஆன்ம ரீதியில அன்பு செலுத்த நம்ம பழக்கம் சொல்றார், நமக்கு இல்லை அந்த பழக்கம், இல்லை உடலை பார்த்து அன்பு செலுத்துற பழக்கம் வந்ததுனால ஏற்படுற பிரச்சனை தான் மோகத்தை விட முடியலன்றோம். அதே நாம அந்த உடலை பார்க்கும் போதெல்லாம் இது சகோதர ஆத்மா, இது சகோதர ஆத்மா,
இது தற்காலிகத்துக்கு என்னோட பாட்டு பண்ணது, நிரந்தரமா என்னோட பாட்டு பாடுற ஆத்மா இல்லைன்னு அந்த உண்மையோடவே அவங்கள பார்க்க பழகி 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 அந்த உண்மையை உணர்ந்து உணர்ந்து நாம சிந்திக்க சிந்திக்க அவங்களோட தான் இருக்க போறோம். ஆனா அந்த அழுக்கு நம்மளை விட்டு நீங்கும், உண்மையா அன்பு காட்டுவோம். அதனால அன்பு வந்துடும். மோகம்ன்ற இருக்கிற இடத்துல எப்போ அன்பு வந்துடுதோ, அஞ்ஞானம் இருந்த இடத்துல எப்போ ஞானம் வந்துடுதோ, பலகீனம் இருந்த இடத்துல சக்தி வந்துடும். அப்ப நாம அந்த மாயையை ஜெயிச்சிடுவோம், பிரகிருத்தியினுடைய கவர்ச்சியை ஜெயிச்சிடுவோம். அதே மாதிரிதான் நன்மைதான். அந்த மோகம் இருக்குன்னு என்ன, அது நம்மளை படுத்துது அப்படின்னு என்ன, அதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கான அதுல லாபம் அடைவோம் இல்லையா நம்ம. அதே மாதிரி குடும்பம் சிறையா இருக்கு அப்படின்னா, நீ ஒண்ணுதான் விலக சொல்றனே, புத்தியிலிருந்து விலக, ஆனா கடமையை செய். என்ன கணக்கு வழக்கு இருக்கு, கடமையே செய் சொல்றாரு பாபாண்ணா. ஏன் கடமை செய்ய சொல்றாரு, ஏன் இந்த உடலை பாதுகாக்க சொல்றாரு, நாம இருக்கிற உடலை ஏன் பாதுகாக்க சொல்றாருன்னா, இந்த உடல் மூலமா இந்த உடலுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு நமக்கு. இந்த உடல் மூலமா நிறைய இப்ப கூட நல்ல காரியங்களை இந்த உடல் மூலமா தான் செய்வோம். இந்த உடல் நிறைய பயன்படுத்தி இருக்கேன் நான், இந்த பிரகிருத்தியை நிறைய பயன்படுத்தி இருக்கேன், வெளியே இருக்கிற பிரகிருத்திய கூட. அப்ப இதுக்கெல்லாம் நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாபா. நன்மை செய், நீ இதை பயன்படுத்தி இருக்கிற, அதுக்கான கணக்கு வழக்க முடிச்சுடுன்ற. நம்ம யாருக்கிட்டெல்லாம் என்னென்ன அனுபவிச்சோமோ அந்த ருணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ருணத்தை தீர்த்துடுன்றார். அது போல ஏன் நமக்கு உறவுகளா கிடைச்சிருக்காங்க, அப்போ இந்த உறவுகள் மூலமா சில கணக்கு வழக்க தீர்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, நமக்கு அந்த மாதிரி புரியுதுன்னு போது அதை நீ வந்து ஞானத்தோட அன்போட அதை தீத்துடு, அவங்களுக்குரிய கடமையை செய். ஆனா மோகத்தை இல்லாம, இப்ப நமக்கு கடன்காரங்கன்னு இருக்கோம் இல்லையா, ஒரு 10 பேர் கடன் வாங்கிட்டோம், அவன் வந்து தொல்லைப்படுத்துவான், அவனை திருப்பி எதிர்த்து பேச முடியாது நம்மளால. அவங்ககிட்ட நல்ல மாதிரி தானே பேசுறோம், உடனடியா இந்த கடனை தீர்க்கணும்னு கண்ணும் கருத்துமா. அவன் ஏசுறான் பேசுறான்றதுனால நாம என்ன பண்ணுவோம், உடனடியா இந்த கணக்கை முடிக்கணும்னு தான் நினைப்போமே தவிர, அங்க வாக்குவாதம் செய்யறதுக்கு போனா இன்னும் அதிகமாயிடும் அந்த பிரச்சனை. அப்ப உடனடியா அந்த கணக்கை தீர்க்க போனா தான் உன் கடமைகள் என்னென்ன இருக்கோ எல்லாருக்குமே செய், அப்போ அந்த கணக்குல இருந்து விடுதலை ஆகிற சம்பந்த பந்தனம் அப்படின்னு ஒரு வலையிலிருந்து வெளியே வருவேன்னு. அதனாலதான் தொந்தரவுகள் இருக்கு. நான் வந்து சம்சாரத்துக்கே வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வரம் கேட்பேன்றது தேவையில்லாத விஷயம். சம்சாரம்தான் சுகம் கொடுக்க போதும் அடுத்த பிரிவிலிருந்து. தூய்மையான ஆத்மாக்கள், அன்பான ஆத்மாக்கள், நேர்மையானவங்க, உண்மையானவங்க, நல்லவங்க, அன்பானவங்க, பிரியமானவங்களே வரப்போறாங்க. அங்க போய் இவங்கெல்லாம் வேணாமான்னு, ஐயோ வேணும்னு. அதனால நம்ம வந்து திரிகாலத்தை கடவுள்கிட்ட வரம் கேட்கும் போது கூட யோசிச்சு கேட்கணும், இல்லைன்னா என்ன ஆகும். நித்தியாவஸ்தை வேணும் அப்படின்னு வரம் கேட்க போன கும்பகர்ணன் நித்ராவஸ்தை வேணும்னு கேட்டுட்டான், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, ஒரே ஒரு எழுத்து மாறிடுச்சு. எவ்வளோ தொந்தருவான், ததாஸ்துன்னு இடுவாங்க அவங்க உடனே. அதனால நான் வரம் கேட்கும்போது கூட பாபா வந்திருக்காருன்னு போது எனக்கு சம்சாரமே வேணான்னு வரம் கொடுங்கன்னு ஏன் கேட்கணும். பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ற விதிகளை பாபா சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னு ஒவ்வொரு நாளும் கவனிச்சு அதை நான் ஃபாலோ பண்ணும்போது அதனால விளையிற பயன் எவ்வளோ. அதனால நான் என்னுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாபாவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும். முக்கியமா சங்கம யுக வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும் நமக்கு. சொந்த முடிவுகளை ஆலோசனைகளை அதிகப்படுத்தக்கூடாது. நமக்குள்ள அந்த யோசனைகள் வருதுன்னா உடனே புல் ஸ்டாப் வைக்கணும். பாபாவுக்கு எனக்கு என்ன செய்யணும் அது அவருக்கு தெரியும், அவர் என்ன எனக்காக சொல்றார் அதை நான் செஞ்சுக்கிட்டே போனா எல்லாமும் நன்மைக்கே இருக்கு. அந்த மாதிரி போகும்போது ரெண்டே ரெண்டு இத்தனோண்டு அவல் கொடுத்தான் குசேலன் போது மாளிகை எப்படி கிடைச்சது, மாளிகை மட்டுமா கிடைச்சது, சம்பந்தங்கள் நல்லா ஆயிட்டாங்க, எல்லாமே கிடைச்சதுன்னா. அப்போ பாபா என்ன சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி ஒண்ணுமே இல்லை. சில முரளிகள்ல சொல்வார், நான் பாபாவுக்காக சேவை செய்யறேன், நான் பாபாவுக்காக கர்மா சேவை செய்யறேன், பாபாவுக்காக பாபா இத்தனை வருஷமா உங்களுக்காக வாச்சா சேவை பண்ணியிருக்கேன், கர்மணா சேவை பண்ணியிருக்கேன், எவ்வளவு தன சேவை பண்ணியிருப்பேன்,
எனக்கு ஒரு பரீட்சை இவ்வளவு பிரச்சனையில இருக்குன்னு என்ன சரி பண்ணக்கூடாத அப்படின்னு கேக்குற குழந்தைகள் கூட இருக்காங்க. மனசுலயாவது நினைப்பாங்க, ஒரு கார்னர்லயாவது அந்த யோசனை வந்து போகும். அப்ப பாபா கேப்பார், நீ என்ன கொடுத்த எனக்கு, நான் என்ன வாங்கினேன் உங்ககிட்ட, நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாரு அப்படின்னு. பரமாத்மா எப்படிப்பட்டவரு, அவரை உலகமே தன்னுடையவரா நினைக்குது, உலகமே அன்பு காட்டுது. துவாபர யுகத்திலிருந்து எல்லா தர்மங்களும் இறைவனு தொழறாங்க, நினைக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க, நினைச்சு நினைச்சு உருகிறாங்க. ஆனா அந்த எண்ணம் குழந்தைகளா இருக்கிற உங்களுக்குள்ள தந்தையா என்னை நினை, இந்த மாதிரி என்னை நினைனா அவரை நினைக்கிறதுனால எனக்கு எனர்ஜி வரட்டும் தான் அவர் சொல்றார். என்னுடைய அன்பை வாங்கிதான் அவர் சந்தோஷப்படணும்னு அவருக்கு தேவையில்லை என்னுடைய அன்பு. அவர் முதலே ஆனந்த கடலா சுகக்கடலா இருக்கிறார். சுகமும் ஆனந்தமும் இங்க யாருக்கிட்ட இருந்தோ அவருக்கு தேவையில்லை, அது முதலே கடலா இருக்கு. நாம தான் காஞ்சி போயிருக்கோம். ஆனந்தம் இல்லாம, சுகம் இல்லாம, சாந்தி இல்லாம, தூய்மை இல்லாம, சக்தி இல்லாம, ஞானம் இல்லாம, கருணை இல்லாம, சுதர்மங்கள் எதுவுமே இல்லாம இருக்கும். அவர் சுதர்மங்கள் தர்மத்தினுடைய ராஜாவா இருக்கார், கடலா இருக்கார். நம்ம கிட்ட இருந்து எதுவும் தேவை கிடையாது. ஆனாலும் பாபா சொல்வார், அன்பு வெளிப்படுதே மனசு, உன் மனதை எனக்கு ஒப்படைன்றது எதுக்கு, உன்னை ரிப்பேர் பண்றதுக்கு. உன்னுடைய மனசுனால நான் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. அந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா, நீ எனக்கு இப்போ சரண்டர் பண்றிய மனசு, உன் மனசு எப்படிப்பட்டது, அழுக்கேறி போன பாவங்களை நினைச்சு நினைச்சு அந்த பாவங்களினுடைய உருவேறி போயிருக்கிற அழுக்கு ஆனதுதான் உன் மனசு. ஆனா அதை என்கிட்ட ஒப்படைன்னு சொல்றது உன்னை சரி பண்ணதான். அதே போல நீ செல்வம் கொடுக்குற இல்லையா, அந்த செல்வம், அந்த ஒவ்வொரு பைசாவும் நீ அதை எப்படி அந்த கரப்ஷன் வேர்ல்டுல இருந்து சம்பாதிக்கிறது. உன்னுடைய உடல் சேவை, கர்மணா சேவை பண்றிய, அது எப்படிப்பட்ட பொருள் அது? உன்னுடைய உடல் எதுல தயாரான உடல், அந்த பதித்தமான உடல்ல பரம பாவனமான பகவானுடைய சேவை பண்றதுக்கு யோக்கியமானதா உடல்? ஏன் உடலை சேவை பண்ண சொல்றேன், அந்த உடலுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும்னு. உன் செல்வத்தை ஏன் டெபாசிட் பண்ண சொல்றேன், நல்ல ரீதியில சொர்க்க சுகமா வரும்ன்றது. நானே இப்படி எல்லாமே உங்களுக்கு மாத்தி தரத்துக்காகத்தான் நான் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்றேனே தவிர, அழுக்கான இந்த உலகத்தினுடைய எதையுமே நான் அடையணும்ன்ற அவசியமே எனக்கு இல்லைன்ற அர்த்தம். எல்லாமே உங்களுக்காகத்தான் அப்படின்றார். அப்போ ஒரு படி அவள் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன பாபா என்ன சொல்வாரு, எதையெல்லாம் இப்ப நாம வந்து சொர்க்கத்துக்கு போறோம். இப்ப பாபா சொன்ன தர்ம சித்தாந்தம் பாவ புண்ணிய கணக்கு நமக்கு பொருந்துதான்னு பாக்கணும். இப்போ துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரலையும் அவர் என்ன கணக்கு சொன்னாரு ஏற்கனவே பார்த்தோம். வித்திய கொடுத்தா வித்வானா இருப்பான், பணத்தை கொடுத்தா பணக்காரனா இருப்பான்னு பார்த்தோம். அப்ப நாம இங்க சொர்க்கத்துல நமக்கு என்னென்ன இருக்கு அங்க போய் பார்த்தா, இயற்கையினுடைய சுகம் இருக்கு, உடலினுடைய ஆரோக்கியம் இருக்கு, ஆயுள் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஓ தேவதைன்ற உயர்நிலை இருக்கு, உலகத்துக்கு யஜமானன்ற ஒரு அந்தஸ்து இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஐந்து தத்துவங்களுக்கும் ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய வல்லமை இருக்குன்னா, அப்ப அதெல்லாம் கொடுத்தனே இங்க நானு, இப்ப எதை கொடுக்குறோமோ அதுதானே வாங்க போறோம், அதுதானே துவாபர கலியுக கணக்கு. பாபாவே முரளியில சொல்றாரு, அப்ப நாம இங்க எல்லாத்தையுமே ஒப்படைச்சாதான் அது எல்லாமே எனக்கு வரும். அப்ப சொர்க்கத்துல இருக்கிறவங்க இங்க கர்மனா சேவை பண்ணவங்க மட்டும் சொர்க்கத்துல உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படி இருக்கா? அங்க கர்மனா சேவை பண்ணாதவங்க கூட ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோடு தான் இருக்க போறாங்க. அப்ப அவங்க அதை டெபாசிட் பண்ணலையே, அவங்களுக்கு அது எப்படி கிடைச்சது? அவங்க ஞான சுரூபமா இருப்பாங்க. இங்க ஞான சேவை பண்ணாம இருக்கிறவங்களும் அங்க ஞான சுரூபமா எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா கொடுக்காதது எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? அப்ப எல்லாருக்குமே எல்லாமுமே அங்க கிடைக்குதுன்னா நாம இங்க ஒண்ணு ஒண்ணுதான் கொடுத்துருக்கோம். அதை கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உலகத்துக்கு நான் ஏன் செய்யணும், என் தலையிலேயே சுமை இருக்கு, நான் போய் மத்தவங்களை என்ன செய்யறது, முதல் என் சுமை, இப்படி சுயநலமா சிந்திக்கிறவங்களா மாறிட்டோம். ஆனாலுமே எல்லாமே ஏன் கொடுக்குறாரு பாபான்னா, இந்த ஒரு கைப்பிடி அவள் கொடுத்த பாரு, இதுல மொத்தமே சேர்ந்து இருக்கிறது தான் மாளிகை. இப்ப வீடுன்னு சொன்னா அதுக்குள்ள எல்லா சௌகரியமும் கொடுத்தார் கடவுள். பாகவதத்தினுடைய கதைப்படி அந்த மாளிகை அவங்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்,
உன்னால முடிஞ்சதை எதை என் தந்தைன்னு நீ ஒப்படைச்சு இல்லையா, அந்த அன்பு, அப்பாவுக்காக நான் என்னுடைய இதை கொடுக்கணும் நீ நினைச்சுப்பாரு, உணர்வு, அதுதான் உங்ககிட்ட மிச்சமா இருக்கிறது. உங்ககிட்ட எல்லாமே போயிடுச்சு, உங்ககிட்ட மிச்சமா இருக்கிறது இந்த உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வை கூட பாபா தான் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு நமக்கு. அந்த உணர்வும் செத்து போய் கல் மாதிரி மரம் மாதிரி தான் மாறி போயிருந்தோம். அந்த உணர்வை உருவாக்குறார் கடவுளே. தந்தையா வந்து அந்த இதயத்தை உருவாக்குனதுனால அந்த உணர்வு ஒரு துளியாவது நீ என்கிட்ட ஒப்படைக்கிற இல்லையா, அந்த உணர்வுக்கு தான் உனக்கு முழு சொர்க்கத்தினுடைய அந்த அரசாங்கத்தை வள்ளலா வந்து கொடுக்கறேன், உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்றார் பாபா. அப்ப மனசார நாம உடலையும் கொடுத்து மனதையும் கொடுத்து நம்ம வார்த்தையினுடைய சேவையும் செய்து நம்ம நேரத்தையும் அப்பாவுக்காக கொடுத்து நம்மால எது எது முடியுமோ அதெல்லாம் கொடுத்த அதனுடைய பலன் என்ன அப்படின்றத நாம ஒவ்வொருத்தருமே ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஓம் சாந்தி.